ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக் பேசுகிறேன். இப்போ ட்ரிச்சி வந்து இறங்கியிருக்கோம். ஸோ ட்ரிச்சிலேருந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன். ட்ரிச்சி ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு வரலான்னு வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் அப்படியே கிளம்பி வைகை பிடிச்சி காலையில் 7:10 ட்ரெயின் ஏறி 9:30 வந்து இறங்கியாச்சு. இதான் திருச்சி ரயில்வே ஜங்ஷன். அப்படியே இறங்கி இங்கேருந்து அப்படியே போவோம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ ஒரு செல்ஃபி பாயிண்ட்லேருந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். இங்கே பழைய நீராவி இன்ஜின் வச்சுருக்காங்க ரயில்வே ஜங்ஷனில். நம்ம மதுரையிலையும் இருக்குது, அதே மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பார்க்கவே. பழைய ஓல்டு ட்ரெயின் அது, இதோட மாடல் வச்சுருக்காங்க. அப்படியே முடிச்சுட்டு மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு வந்தாச்சு. இது வந்து ஸ்ரீரங்கநாதர் டெம்பிள், திருச்சி கோபுரம். இங்கேருந்து பார்க்கவே நல்லா பெருசாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. சரி, போய் பக்கத்தில் பார்ப்போமா? இதோ பக்கத்தில் வந்துட்டோம். நல்ல ஒரு பெரிய கோபுரம் பார்க்க, நல்லா பெரிய சைஸாக இருக்குது, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே நடப்போம். இதோ ஜூம் பண்ணி பார்க்குறேன், காப்பீங்க பாருங்களேன். உள்ள ஸ்ரீரங்கநாதர் அப்படியே படுத்திருக்காரு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இதே சாமி தான் உள்ளே இருக்க போகுது, போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஒரு ஸ்மால் வீடியோ தான், பாருங்கள். அப்படியே அந்த ஸ்ட்ரீட்லாம் காமிக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது. இன்னும் நம்ம கோபுரத்தை ரீச் ஆகலை, பக்கத்தெலாம் போய்கிட்டு இருக்கோம். நம்ம மீனாட்சியம்மன், மதுரை மீனாட்சியம்மன் டெம்பிள் மாதிரி ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது, எல்லா கடையும் போட்டிருக்காங்க. இதுதான் கோபுரம். பா, எவ்வளோ பெருசு பாருங்களேன். கீழேருந்து பார்க்கவே பயங்கர பெருசு, பிரம்மாண்டம். என்ன ஒரு பிரம்மாண்டம்! எப்படித்தான் அந்த காலத்தில் இவ்வளோதான் கட்டியிருக்காங்களோ தெரியல. இப்போ எவ்வளவோ ஃபெசிலிட்டி இருந்தோம், எவ்வளோ ஆர்கிடெக்ட் வச்சு பார்த்து பண்ணாலுமே சரியாக இருக்க மாட்டேங்குது. பட் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே உள்ள இரு பக்கம் பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது, பூக்கடை, பழக்கடைகள், இந்த கைவினைப் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு தேவையான சாம்பிராணி, பத்தி, சூடாங்கெல்லாம் வச்சுருக்காங்க. மேலே பாருங்கண்ணே எவ்வளோ ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த கூரையில் உள்ளலாம் பெயிண்டிங் இருந்திருக்காங்களா, எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியலை. பட் அப்படியே உள்ளே நடப்போம். ரெண்டு பக்கம் பாருங்களேன், பூக்கள் நிறைய இருக்குது, பழங்கள் நிறைய போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போன உடனே இந்த கோயிலுக்குள்ளே நுழையிறோன்னு சொல்ல முடியாது. 5-4 பெரிய கோபுரத்தை தாண்டி 5வது கோபுரம் உள்ளே நுழையும் போது தான் அது வந்து சாமி சன்னதி. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கோபுரத்தையும் நம்ம தாண்டி வரும்போது எல்லா பக்கமும் கடைகள் இருக்கும். பட் மதுரை மீனாட்சியம்மன் டெம்பிளில் அப்படி இல்லை. ஒரு கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்து ஃபுல்லாக உள்ள கோயில், உள்ளுக்குள்ளேயே கடைகள், அப்படியே உள்ளுக்குள்ளே தப்பக்கலாம் அப்படி இருக்கும். இது அப்படி கிடையாது. கோயிலுக்கு வந்து நான், அம்மா, என் ஒய்ஃப் மூணு பேர் வந்தோம். ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே கடைகள் நிறைய, துணிக்கடை, நிறைய கடைகள் இருக்குது. அப்படி வந்தால் இது வந்து 2வது கோபுரம். ஸோ அந்த செகண்ட் கோபுரத்து பக்கத்தில் போயிடுவோம். இதுதான் 2வது கோபுரம். நிறைய பேர் ட்ரிச்சி வந்திருப்பீங்க, ஒரு சில வராமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. பாருங்கள் இவ்வளோ இதோ இருக்குது. இங்கே உள்ளே வந்தோம்னா ரெண்டு பக்கமும் கோபுரத்தை ஒட்டி ரோடு இருக்குது, ரெண்டு சைடு ரோடு இருக்குது. அங்கேயும் பூக்கடைகள் அதே மாதிரி தான். முன்னாடி கோபுரத்தை தாண்டி வந்தோம்னா அதே மாதிரி தான் இந்த கோபுரமும். அதோட கொஞ்சம் சின்னது. முன்னாடி உள்ளதெல்லாம் பெரிய கோபுரம், இது கொஞ்சம் சின்ன கோபுரம். அப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் இருக்கிறதுனால நல்லா கூரை மேலே போட்டிருக்காங்க. ஸோ வந்து உள்ளே நடக்கிறது கொஞ்சம் நிழலாகவும் இருக்குது. செப்பலை யாரும் முன்னாடி முன் கோபுரத்திலே போட்டுற வேண்டாம். நிறைய பேர் அப்படி போட்டிருக்காங்க, பட் அப்படி போட வேண்டாம். உள்ளே வந்து நீங்கள் 5வது கோபுரம் உள்ளே நுழைவீங்கள்ல, அப்போ இங்கே இடம் இருக்குது, போட்டுக்கலாம். யாரும் மறந்தாலும் முன்னாடி போட்டு நடந்து வந்துடாங்க. ஏன்னா உள்ளே ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ நடந்து வந்து தான் அவ்வளோ தூரம் நீ கிராஸ் பண்ணி போனால் தான் முடியும். இது 3வது கோபுரம். 3வது கோபுரம் எனக்கு சரியாக தெரியலை, ஏன்னா ஃபுல்லாக கூரை போட்டிருக்கறதுனால ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. எரிஞ்சாலும் முடிஞ்சளவு எடுக்கிறேன். அப்படி உள்ளே போவோம். இங்கே அதே மாதிரி இதை இது பக்கமும் கடைகள் இருக்குது, நல்லா நிறைய கடைகள் இருக்குது. உடலில் வாகனங்கள் போய் வருது, ஏன்னா உள்ளுக்குள்ளே பூரா சைடில் பூரா வீடுகள் இருக்குது. சுற்றிலும் சுற்று பிரகாரத்தில் பூரா வீடுகள் இருக்குது சைடில். ஸோ வந்து வண்டி, மக்கள் எல்லாம் யூஸ்வலாக அவங்க வேலைக்கு போகிறது வர்றது எல்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. இது 3வது கோபுரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. அப்படி உள்ளே போகிறோம். சேம் தான், அதே மாதிரி ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது. இங்கே ஒரு கைவினைப் பொருள் கடை இருந்துச்சு. அங்கே சாமி சிலை ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க, விநாயகர் சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் மக்களுக்கு காமிப்போம்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். அப்படியே சேர்த்து நல்லா பார்த்துக்கிட்டே போகலாம், சீக்கிரம் போயிடுவோம். நம்ம போகிற அலுப்பு தெரியாது, நடக்கிறது என்னடா அவ்வளோ தூரம் நடக்கணுமா, எத்தனை கோபுரம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. பார்த்துக்கிட்டே போகலாம்.
இது ஸ்ரீரங்கா ரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லி இதுதான் நான்காவது கோபுரம். இந்த கோபுரத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு இடதுபுறம் நான் நிற்கிறதுக்கு அப்படியே இடதுபுறம் செப்பல் கழட்டி போடுற இடம் இருக்குது, வலதுபுறம் ஒரு ரோடு இருக்குது. இந்த வலதுபுறம் ரோட்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ஸ் லேடிஸ்க்கான டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட் இது ரொம்ப நீட்டாக இருக்குது, வலது பக்கம் இந்த அந்த பக்கம் இருக்குது, வர்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வெளியூர்லாம் வருவாங்க, ஸோ சொல்லிடணும்ல, அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். கோபுரம் நான்காவது கோபுரம் அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் கழட்டி போடுற இடம் இருக்குது, செப்பல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே திங்ஸ் வைக்கிறதுக்கான இடம், நம்ம மீனாட்சி கோயிலில் இருக்குல்ல, செப்பல் போடுற திங்ஸ் வச்சுக்கிறது, பேக்கெலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம், டோக்கன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம், அப்படி உள்ளே நடந்து போகிறோம். அதே மாதிரி செக்கிங் இருக்குது, நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றாங்க, ஸோ வந்து கூட்டம் நிறைய இருந்துச்சு. இன்னொன்று ஆடி அமாவாசை, ஸோ வந்து கூட்டம் எப்பயுமே இருக்கும் எல்லா கோயில்லையும், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. நாலாவது கோபுரத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோபுரத்துக்குள்ளே வந்தவொடனே உள்ள கடைகள் எதுவும் இல்லை, கோயிலுக்குள்ளே வந்த ஒரு ஃபீலிங், உள்ளுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. ஒரு நாள் கோயில் கோபுரத்தை தாண்டினாலும் அடுத்தடுத்து ரோடுகள் இருந்துச்சு. இது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சில அவங்களோட அனுமதி பெற்று ஒரு சில கடைகள் இருக்குது, மற்ற கடைகள் எதுவும் இல்லை. உள்ளே வந்தவொடனே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அப்படியே உள்ளே போனீங்கன்னா இந்த மண்டபங்கள் பார்த்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம மீனாட்சி கோயில் டெம்பிளும், அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் டெம்பிள், இதெல்லாம் ஞாபகம் வருது. இங்கே தான் அந்த மாதிரி கொஞ்சம் மண்டபங்கள் அந்த மாதிரி தூண்களோடு இருக்கும். ட்ரிச்சி நான் முன்னாடி வந்தேன், சின்ன பிள்ளைல வந்தேன், அடுத்து இப்போ தான் வந்திருக்கேன். உள்ளே வந்த உடனே இதுதான் மெயினான ஒரு இது, அஞ்சாவது கோபுரம். இந்த கோபுரத்துக்குள்ளே நுழையும் போது தான் நம்ம அடுத்து வந்து சுவாமியை பார்க்க முடியும், சுவாமி சன்னதிக்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்து கோயில் நல்லா பிரம் பெருசுங்க, நல்லா பெருசு, நடந்து வரணும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் நடந்துடலாம். நம்ம கூட்டங்கள் வருவாங்க, கடைகள் இருக்குது, ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம ஈஸியாக வந்துடலாம். மற்றபடி கோயிலை பற்றின விஷயங்கள் நான் வந்து முழுசாக போடலை, ஜஸ்ட் அப்படியே வந்தோம், சரி அதை பற்றின ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு. உள்ளே வரும்போதே ஒருத்தர் சொல்லிட்டாரு, சார் கேமரா அனுமதி இல்லை அப்படின்ட்டு. சரி முடிஞ்சாலும் எடுப்போம். இதுதான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே நுழைஞ்சோம். நீங்கள் முதல் பார்க்கக்கூடிய சாமி என்ன அப்படின்னா கருடாழ்வார். கருடாழ்வார் வந்து நீங்கள் நிறைய இடங்களை பார்த்துருக்கீங்க, சின்னதாக இருக்கும், இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது, பட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ரொம்ப பெரிய கருடாழ்வார், பார்க்கவே அழகாக இருக்கும். அவங்களை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் மற்றவங்களை பார்க்க முடியும். ஸ்ரீரங்கநாதரே அவரை அவரை கும்பிட்டு தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும் பெருமாளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? இதோ வெளியே வந்தாச்சு. இது வந்து அப்படியே கோபுரம், தங்க கலசம், பார்க்கவே தங்க கோபுரம் இது, பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம், இதுக்கு மேலே அவங்க உள்ளே எடுக்க விடாதனால இப்போ வெளியே வந்து வெளியே போகிறப்ப நீங்கள் தங்க கோபுரத்தை பார்க்கலாம். அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இது வெளியேற இடம், சாமியை பார்த்தாச்சு. அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் இருக்குது, இட்லி பூ, பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அதையும் எடுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, அப்படியே தெற்கு வாசல் வழியாக திருப்பி வெளியே வந்துக்கலாம். ஓ, முக்கியமான விஷயம், நம்ம நுழையக்கூடிய கோபுரத்தின் வாசல் வந்து தெற்கு வாசல். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.